நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வீட்ல போய் சொல்லிட்டு வர வந்திருக்கேன், நீ எப்படி வருவ? ஆமா, இதுதான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்க, சீக்கிரம் வாயே. மீனாட்சி வந்துட்டேன். சாரி மீனாட்சி, லேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த நேரத்துல மீட் பண்ணலாம்னு நேத்தே பேசினது தானே, அப்புறம் ஏன் லேட் ஆச்சு? சாரி டி. நான் காரணம் கேட்டேன். அது அது வந்து ஐயோ, ஹேங் ஓவர் நாள் தான் லேட் ஆச்சுன்னு சொன்னா திட்டுவாளே, என்ன பண்றது அது? ஆமா, முகம் ஏன் ஒரு மாதிரியா இருக்கு? ஒண்ணு இல்லையே, ராத்திரி குடிச்சியா? குடிச்சிட்டாளே, செத்தாண்டா சரவண. ராத்திரி குடிச்சியான்னு கேட்டேன். லைட்டா. நீ எவ்வளவு லைட்டா குடிச்சேனோ உன் முகமே காட்டி கொடுக்குதே. விடிய விடிய குடிச்சிட்டு காலையில எந்திரிச்சு கூட வர முடியாம லேட்டா வந்திருக்க. சாரி டி. உன் சாரிய தூக்கி குப்பையில போடு. யார் கூட குடிச்ச? அது உன்னதான். யார் கூட குடிச்ச? சரவணா, வேட்டையன் கூட தான் குடிச்சோன்னு சொன்ன, உன் கதை காலி. என்ன போய் சொல்லன்னு யோசிக்கிறியாக்கும்? சேச்சே, நான் தாத்தா பண்ணையார் தான் குடிச்சோம். பேச்சுலர் பார்ட்டி கேட்டாங்க, அதான். ஏய் மீனாட்சி, ஏண்டி இப்ப அழுற? என்னாச்சு இப்ப? நம்ம கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு நான் இங்க ஒவ்வொரு நொடியும் செத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா நீ ஆட்டம் பாட்டம் குடி கும்மாளோன்னு பார்ட்டி கொண்டாடிட்டு இருக்கல்ல? இல்ல மீனாட்சி. டேய், இன்னைக்குதான் நம்ம கடைசியா சந்திக்க முடியும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் ஹாயா தூங்கி எந்திரிச்சு பொறுமையா லேட்டா வந்து நிக்கிற இல்ல கேட்டா ராத்திரியெல்லாம் பார்ட்டிங்கிற நம்ம கல்யாண விஷயத்துல அவ்வளவுதான் சீரியஸா இருக்க, அப்படிதானே? மீனாட்சி, சாரிடி, அப்படிலாம் பேசாதீரி ப்ளீஸ். விடு, உன்கிட்ட எல்லாம் எதிர்பார்க்கறது ஏன் தப்புதான். நான் தான் சாரி சொல்றல ப்ளீஸ் டி. முன்னாடி நடக்கிற கடைசி சந்திப்பு அவ்வளவுதானே? அடுத்து நம்ம சந்திக்கும் போது புருஷன் போண்டாட்டியா மாலையும் கழுத்துமா இருப்போம், போதுமா? ஒருவேளை நாம சந்திக்கவே முடியாம போயிட்டா? பொடி பொடி, நல்லா வாயில வருது. இப்படி பேசாதன்னு உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன்? மூஞ்சி. சரி சரி, இனிமே நான் அப்படி பேச மாட்டேன். பேசுடா.
என்ன பேச சொல்ற? நாளைக்கு நேரம் பொண்ணழைப்பு ரிசப்ஷன், நான் எல்லாத்துக்கும் தயாராகணும். எனக்கு கொஞ்சம் தைரியம் சொல்லுடா. எனக்கு ஆறுதலாம் இரு. என்னை விட்டு நீ தள்ளி இருந்தாலும் நீ ஏன் கூடவே இருக்கிற மாதிரி ஏதாவது பண்ணுடா. என்னால முடியலடா. மீனாட்சி, கை நீட்டு. எதுக்கு நீட்டு சொல்ற? நானே உன் கூட இருக்கிற மாதிரி. இதுக்கும் பயப்படாத, தைரியமா இரு. சரியான நேரத்துல வந்து மொத்தமா உன கூட்டிட்டு போயிடுறேன். இது சத்தியம். சரவணா, இத பாக்குறப்பெல்லாம் உனக்கு என் நினைப்பு வரணும்டா. நான் உன்னே நினைச்சு தவிச்சிட்டு இருக்கேன். உனக்கு இந்த மோதிரம் ஞாபகப்படுத்தணும். சீக்கிரமா போய் அவளை மீட்டுட்டு வரணும்னு உனக்கு தோணணும். கேட்ட மாட்ட. அப்பா, அப்பா எங்கம்மா இருக்க? அது ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வந்திருக்கேன்ப்பா. ஃப்ரெண்ட் வீட்டுக்கா? ஆ. இந்த நேரத்துல உன்ன யாருமா வெளிய அனுப்பிச்சது? இல்லப்பா, பத்திரிக்கை கொடுக்கிறதுக்கு வந்தேன். இப்ப வந்துறேன்ப்பா. எங்க இருக்கேன்னு சொல்ல, நான் வந்து கூட்டிட்டு வரேன். என்னம்மா? இல்லப்பா, பத்து நிமிஷத்துல நானே வந்துடுறேனே. ஒன்னும் பயம் இல்ல. சரி, சீக்கிரம் வாமா. சரிப்பா, வந்துடுறேன். என்னாச்சு? உடனே வீட்டுக்கு வர சொல்றாரு. அப்ப நான் போட்டுமா? உன்னே நடிச்சிட்டு இருப்பேன். நானும் தான். இந்த பொண்ணழைப்பு ரிசப்ஷன் எல்லாமே நம்ம கல்யாணத்துக்காக நடக்குதுன்னு தான் நினைச்சிட்டு இருப்பேன். நீ எப்ப வருவேன்னு மண்டபத்து வாசல பார்த்தே காத்துட்டு இருப்பேன். வந்துருவேல? கண்டிப்பா வருவேன். என்ன ஏமாத்திட மாட்டியே? இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் நான் கண்டிப்பா வந்துருவேன். அப்படி ஒருவேளை நான் வரலன்னா சரவண செத்துட்டான்னு அர்த்தம். நீ வரலனா
உன் மீனாட்சியும் செத்துருவா. கவலைப்படாத, நம்ம ஒன்றும் சாவறதுக்காக பிறக்கல, சந்தோஷமா வாழ்றதுக்காக பிறந்திருக்கோம். போகட்டா. மோதிரத்தை கழட்டிறாத. என் நினப்பு வரும்போதெல்லாம் அதை பார்த்துக்கோ. உனக்கும் பயமா இருக்கும் போதெல்லாம் நான் போட்ட மோதிரத்தை பார்த்துக்கோ. வர. அடிக்கடி போன் பண்ணுடா. உன்கூட பேசினா உன் கூடவே இருக்கிற மாதிரி தோணும். பண்ற. குடிக்காதடா, கவனக்குறைவா இருக்காத. சத்தியமா? சத்தியமா. ஒரு நிமிஷம் கூட என்னை பத்தி நினைக்காம வேற நினைப்புல இருக்க கூடாது. வேற நினைப்பு எனக்கு வரவே வராது. பார்த்து போயிட்டு வா. அப்பா தேட போறாரு. கண்டிப்பா வந்துருவேல. உன் கண்ணீரை துடைக்க நான் எப்பவும் வருவேன். அழாம போ. என்னமா வாச கதவு திறந்து போட்டு இங்கே வந்து உட்காந்துருக்க? உள்ள காத்து வரல, அதான் வெளியில உட்காந்துட்டு இருக்கேன். சரி, நான் சாப்பிட்டு வந்துட்டேன். எனக்கு சாப்பிட எதுவும் வேண்டாம். நீ சாப்பிட்டுட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போடு. எனக்கு இந்த பேனர் கட்டுற வேலையெல்லாம் இருக்கு,
நான் அதெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி வந்து படுத்துக்கிறேன். அப்புறம் நாளைக்கு எனக்கு மாப்பிள்ள அழைப்பு, அது முடிஞ்சு கல்யாண ரிசப்ஷன்லாம் இருக்கு. எப்படியும் கல்யாணத்துக்கு வர உனக்கு விருப்பம் இருக்காது, அதனால நீ வர வேணாமா? எதுக்கு இஷ்டமில்லாத இடத்துல வந்து நின்றுட்டு நீயும் கஷ்டப்பட்டுட்டு மற்றவங்களையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு? நீ வர வேணாம், எனக்கும் உன்னை வற்புறுத்தி உன்கிட்ட சென்டிமெண்ட்டாக பேசி ஆடி பாடி கூட்டு போகிறதெல்லாம் போதும் தோணிருச்சுமா. என் கல்யாணத்துக்கு நீ வர வேணாம். என்ன, எனக்குன்னு இருக்கிற ஒரே ஆள் நீ மட்டும்தான். நீயும் என் கல்யாணத்துக்கு வரலன்னா ஊரே என்னை வெறிக்க வெறிக்க பார்க்கும். இவனுக்கு யாரும் இல்லை, இவன் ஒரு அனாதை போலன்னு பேசும். பரவாயில்லம்மா, ஆனால் நீ வர வேணாம். ஊர் என்ன அனாதன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நானே எழுந்திரிச்சு நான் ஒரு அனாதங்க, எனக்கு யாரும் இல்லைன்னு சொல்லிட்டேன்னு பிரச்சனை முடிஞ்சு. என்ன மாமா தான் கொஞ்சம் திட்டுவார், அது வாங்கிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ மட்டும் கல்யாணத்துக்கு வந்துடாத. அப்புறம் ஹாலில் அப்பாவோட பெரிய படம் ஒன்று மாட்டியிருக்குல்ல, அதை மட்டும் எடுத்துக்கிறதுக்கு உன்னோட அனுமதி வேணும். அந்த ஆள் உயிரோட இருந்திருந்தா கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வராம இருந்திருக்க மாட்டாரு, அதான் செத்து போயிட்டாரு. அதனால ஒரு போட்டோவாச்சும் எடுத்துக்கிறேன், மன மேடையில் வச்சு சாமி கும்பிட்டு. ஆனா நீ வர வேணாமா? நீ வரவே வேணாம். ஒருவேளை நீ வந்தா கூட தாலி கட்டி காலில் உள்ளுறப்ப நல்லா இருடான்னு வாழ்த்துவியோ, இல்ல செத்து போடான்னு சாபம் குடிப்பியான்னு கூட எனக்கு தெரியல. அதனால நீ கல்யாணத்துக்கு வரவே வேணாமா? அப்புறம் நான் கல்யாணம் பண்ணி என் பொண்டாட்டி இந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரலாமா கூடாதுன்னு இப்பவே சொல்லிடுமா? ஏன்னா வாசலில் வந்து மாலையும் கழுத்தமாக நிற்கிறப்ப உள்ள வராதுன்னு அப்பா அசிங்கப்படுத்திடாத. என்னம்மா, கூட்டிகிட்டு வரலாமா கூடாதா? சரி, நீ யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லு. எதுக்குன்னா ஊருக்குள்ளே வேற வீட்டை பார்த்து வைக்கிறேன், ரொம்ப கஷ்டமா இருக்குமா? என் கல்யாணம் எப்படி எப்படியோ நடக்கணும்னு கனவோட இருந்தேன், ஆனா நீ கூட இல்லாம இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பாக்கலாமா? உன் அக்கா மேல இருக்கிற பாசத்துல என்ன விட்டு கொடுக்குறல்ல? பரவாயில்லம்மா, என் கல்யாணத்துக்கு நீ வரவானா, நீ இங்கேயே நிம்மதியா சந்தோஷமா இரு. ஒருவேளை என் கல்யாணம் நின்று போச்சுன்னா முதல் ஆளாக உனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அப்போ உடனே கிளம்பி வந்துடு. ஏன்னா என் கல்யாணம் நின்றுச்சுன்னா அந்த சரவணன் தானே மீனாட்சி காலத்தில் தாலி கட்டுவான், உனக்கு அதில் சந்தோஷம் தானே? வந்து முதல் ஆளாக நின்று சரவணனுக்கும் மீனாட்சிக்கும் அச்சாதையை போட்டு மனசார வாழ்த்து. ஏன்னா சரவணன் தானே ஓமாக, நான் இல்லையே. அதனால நீ கல்யாணத்துக்கு வர வேணாமா? வரவே வேணாம். சரவணா. ஏய் மைனா, என்னதுக்கு இங்கே வர சொன்னேன்? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும், அதனால தான் வர சொன்னேன். ஏன் கிட்டியா, என்ன விஷயம்? தைரியமாக இருக்கீங்கள, எந்த ஒரு பிரச்சனையும் ஏதும் இல்லைல்ல? என்ன மைனா, என்னென்னவோ பேசிகிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு? என்ன மீனாச்சு, ஒன்று அனுப்பி நான் தைரியமாக இருக்கேனா இல்லையான்னு செக் பண்ணிட்டு வர சொன்னாளா? அப்புறம் நான் எனக்காக பேச வந்தேன் சரவணா. என்ன சொல்கிற மைனா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிடுவீங்கள, சொதப்பிட மாட்டீங்களே? இந்த கல்யாணத்தில் உங்கள் வாழ்க்கையும் மீனாட்சி வாழ்க்கையும் மட்டும் இல்லை சரவணா, என் வாழ்க்கையும் இருக்கு.
நீ என்ன பேசுறனே புரியல மைனா. நான் ஒரு தலையா வேட்டேனா லவ் பண்ணிட்டு இருக்கேன் சரவணா. எதுக்கு சிரிக்கிறீங்க சரவணா? அம்மா இது எப்ப இருந்து? இப்பதான், ஒரு ரெண்டு வாரமா. வேட்டேனுக்கும் மீனாட்சிக்கும் கல்யாணம் நிச்சயமாச்சுல, அப்ப இருந்துதான். நீங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினதுக்கு அப்புறமா நான் வேட்டேன் கிட்ட என் காதல சொல்லான் இருக்கேன். நீங்க மீனாட்சி கழுத்துல தாலி கட்டினாதான் என் காதல் நிறைவேறும் சரவணா. மீனாட்சி வாழ்க்கையும் சரி, என் வாழ்க்கையும் சரி, ரெண்டுமே இப்போ உங்க கையில தான் இருக்கு. புரியுது சரவணா. சொல்லுமா. ரொம்ப பயமா இருக்கு சரவணா. ஏதாவது பிரச்சனை வந்து நீங்க கல்யாண மண்டபத்துக்கு வர முடியாம போனா மீனாட்சிக்கும் வேட்டையனுக்கும் கல்யாணம் நடந்துருமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் லூசா, நீ அப்படிலாம் ஒன்றும் நடக்காது. என்னால ஏன் கல்யாண மண்டபத்துக்கு வர முடியாம போகுது? யார் தடுத்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, நான் கண்டிப்பா வருவேன், அந்த கல்யாணத்தை நிறுத்துவேன். இது பாரு மைனா, இது வரைக்கும் மீனாட்சிக்கு மட்டும்தான் தைரியம் சொல்லி சத்தியம் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ உனக்கும் சேர்த்து சத்தியம் பண்றேன், என்னால எந்த சொதப்பெல்லாம் வராது. நீ தைரியமா இரு. மீனாட்சி கழுத்துல நான் கட்டுற தாலிதான் ஏறும், போதுமா? சொல்றேன்னு கோச்சுக்காத. நீ லவ் பண்றதுக்கு அந்த வேட்டையும் தான் கிடைச்சானா? என்ன மாதிரி பொண்ணு நீ? போயும் போயும் அவனை பரவாயில்ல, எனக்கு அவனை தான் பிடிச்சிருக்கு. அது சரி, காதலுக்கு கண்ணிலன்னு சும்மாவா சொன்னாங்க சரவணா? சரி சரி, உனக்கும் வேட்டையனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டியது என்னோட பொறுப்பு, போதுமா? நான் வரேன். தேங்க்யூ சரவணா.